சனி ஞாயிறு வார விடுமுறை மற்றும் பக்ரீத் பண்டிகை என தொடர்ந்து மூன்று நாட்கள் விடுமுறையை ஒட்டி குமரிக்கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் மண்டபத்தை கடந்த மூன்று நாட்களில் இருபதாயிரம் பேர் படகு சவாரி செய்து பார்வையிட்டுள்ளனர் இந்தியாவின் தென்முனையில் அமைந்துள்ள குமரியில் கடல் நடுவே அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் மண்டபத்தை தமிழ்நாடு அரசின் சுற்றுலா படகில் சவாரி செய்து சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த சனி ஞாயிறு மற்றும் பக்ரீத் பண்டிகை தினமான திங்கள் ஆகிய மூன்று நாட்களில் மட்டும் இருபதாயிரம் பேர் படகு சவாரி செய்து திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் மண்டபத்தை பார்வையிட்டு உள்ளதாக தமிழ்நாடு பூம்புகார் கப்பல் போக்குவரத்துக் கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க